ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய டெரஸ் கார்டன்லேயே ரொம்ப அழகாக பூத்து நிற்கக்கூடிய இந்த ஒயிட் ரோஸ் பற்றி தாங்க. வெள்ளை ரோஸ்னாலே கொள்ளை அழகு தான். அப்போது இந்த வெள்ளை ரோஸை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல், இவ்வளோ பூத்துருக்குறது பார்த்தாலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நானே நினச்சி ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கொத்தாக பூக்கக்கூடிய வகையை சார்ந்து ஒவ்வொரு கிளையிலையும் எவ்வளோ ரோசஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். தனியாகவும் பூக்கும், கொத்தாகவும் பூக்கும். இதுக்குன்னு நான் எந்த ஒரு செப்பரேட் பராமரிப்பு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு உரவும் நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் போட்டது கிடையாது. நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணி தான், அதை தான் டைலூட் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் அதை மாதிரி தான் பயன்படுத்திகிட்டே இருக்கிறேன். பின் மந்த்லி டுவைஸ்னா கவுடங் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான இயற்கை வளங்கள்னால தான் என்னோட தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். இயற்கை உரம்னாலேயே ரொம்ப அழகுதாங்க. நம்ம இயற்கை உரம் போட்டோன்னா நம்ம மண்ணுக்கும் நல்லது, நம்ம செடிகளுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்போ செயற்கை உரத்துக்கு நம்ம போயிட்டோன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு மட்டும்தான் செயற்கை உரத்தால் நம்மளோட செடிகளுக்கு பயன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட மண்ணோட வளத்தையும் அது இல்லாமல் பண்ணிவிடும். அதனால் செயற்கை உரத்தை யூஸ் பண்ணுறத விட நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரத்தையே நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஆனால் கொஞ்சம் லேட்டாக கூட ரிசல்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Bye.